ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி வந்து ரொம்பவே ஒரு எதிர்பார்க்கிற அணியாக வந்து விளங்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி ஒரு புது விகிதத்தை வந்து எதிரணிகளுக்கு வகுக்க போறாராம். அது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளரான தீபக் அஹாரை வந்து ஆல்ரவுண்டராக மாற்ற போறாராம். அதாவது அவரை வந்து 6வது அல்லது 7வது கால பேட்ஸ்மேனாக வந்து களமிறக்க போறாராம். இந்த ஐடியா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹார் வந்து ஓரளவு சிறப்பாக பேட்டிங்கும் விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான். அதே போல கடந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாபுக்கு எதிரான ஒரு போட்டியில் அனைத்து பேட்ஸ்மேன்களே அவுட் ஆன போதிலும் இவர் வந்து தோனி கூட கைகோர்த்து ஒரு சிறப்பான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி அந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கியமான பங்கை வந்து ஆற்றியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து பவுலிங் மட்டுமல்லாது பேட்டிங்லயும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இவரோட இந்த திறமையை கூர்ந்து கவனிச்சிருக்கிற மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீபக் சாகர்க்குள்ள ஒரு பவுலிங் திறமை மட்டும் இல்லாம ஒரு அழகான பேட்டிங் திறமையும் வந்து இருக்கு. அவர் வந்து ஒரு சிறப்பா பேட்டிங் செய்யக்கூடிய வீரர். அவரை வந்து இந்த சீசன்ல கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்காக ஒரு முன்கள வரிசையில வந்து இறக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவரோட இந்த பேட்டிங் திறமை வந்து கண்டிப்பா எதிரணி வீரர்களுக்கு வந்து ஒரு உடைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனியோட இந்த வியூகம் வந்து சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுல கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.